ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் வரும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்ட கல்லூரிகளிலும் 3 இயர் LLB கோர்ஸுக்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இது யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற மொத்த விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, அந்த டேப் நீங்க கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி புதுசா ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க தான் அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. இதுதான் அந்த நோட்டிபிகேஷன், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்விட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட் த்ரூ ஆன்லைன் மூடு ஃபார் அட்மிஷன் டு த 3 இயர் லா டிகிரி கோர்சஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நேம் ஆஃப் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விதமான கோர்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர் LLB ஹானர் டிகிரி கோர்ஸுக்கு நார்மல் டிகிரி கோர்சஸ் விட கொஞ்சம் வேல்யூ அதிகம். அப்புறம் 3 இயர் LLB ஹானர் டிகிரி கோர்ஸுக்கு கோர்ஸ் ஆஃபர்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி பெருங்குடி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்சஸுக்கு அப்ளியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு இன்க்ளூடிங் சரஸ்வதி லா காலேஜ் பிரைவேட் அட் திண்டிவனம், இந்த காலேஜ்ல அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு கோர்சஸுமே குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர் LLB கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட்டுக்கு 55% மார்க் இருக்கணும், அதர் கேண்டிடேட்டுக்கு 60% மார்க் இருக்கணும், இன்க்ளூடிங் NRI அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸுக்கு. அப்புறம் 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்சஸுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளவு பாத்தீங்கன்னா 40% SC/ST கேண்டிடேட், அதர் கேண்டிடேட்டுக்கு 45% கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஃபார் த அட்மிஷன் வில் பி கண்டக்டட் ஓன்லி த்ரூ ஆன்லைன், கேண்டிடேட் வில் பி செலக்டட் பியூர்லி ஆன் மெரிட் பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆஸ் பர் த ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பிரிஸ்கிரைப்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே மெரிட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன் மூடு ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க, முக்கியமான தேதிகள் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஓபனிங் பண்ண டேட் 5/8/2022, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்காக லாஸ்ட் டேட் 30/8/2022 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கோர்சஸுக்குமே அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு 30/8/2022 தான் லாஸ்ட் டேட். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸுக்கு SC/ST கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதர் கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாய் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்புறம் 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்சஸுக்கு SC/ST கேண்டிடேட்டுக்கு 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதர் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபீஸ். அப்புறம் முக்கியமான நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ப்ரோச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் ஹானர்ஸ் கோர்சஸ் 2022-23 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் பத்தி உள்ள மொத்த டீடைல்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். இதுல ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, முக்கியமான தகவல்கள் எல்லாமே நிறைய தகவல்கள் இதுல கொடுத்துருக்காங்க, இங்க கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பெர் ஆனுவல் ஃபீ ஃபார் மெரிட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் 42,000 ரூபாய் போட்டுருக்காங்க, அட்மிஷன் ஃபீஸ் 5,000 ரூபாய் போட்டுருக்காங்க, மொத்த ஃபீ டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க நீங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டுச்சுன்னா கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கிளை தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க, லா காலேஜஸ் எத்தனை டோட்டலா இருக்கு அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இனி எப்படி இதுக்கு அப்ளை பண்றதுங்கிறத பார்ப்போம். நீங்க எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 இயர் LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸா இல்ல 3 இயர் LLB நார்மல் டிகிரி கோர்சஸா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண விருப்பமோ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, இதுல கிளிக் பண்ணுங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் 3 இயர் LLB ஹானர் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல உங்க நேம் என்டர் பண்ணனும். அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணனும். அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணனும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். லாகின் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்டெப் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். உடனே இந்த மாதிரி வந்துருச்சு, ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி, லாகின் கிரெடென்ஷியல்
நம்பர் உங்க மொபைலுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்த உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் பண்ண உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிருச்சு. இதுல உங்க கோர்ஸ் அப்ளைடு கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் ஃபாதர், மதர், கார்டியன் நேம் என்டர் பண்ணணும். அப்புறம் ஜெண்டர் ஆஃப் த அப்ளிகன்ட், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிலிஜியன் செலக்ட் பண்ணணும். அப்புறம் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர் யூ ஸ்ரீலங்கன் ரிஃப்யூ காஷ்மீரி மிக்ரன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் என் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க, ஆர்ட்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, மெடிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்க குவாலிஃபையிங் எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்ட் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் கேட்டிருக்காங்க, எஸ் எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்எஸ்எல்சி மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, ரெகுலர், பிரைவேட், ஓபன் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்எஸ்சி மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் டிகிரி மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கேட்டிருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் உங்க மீடியம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க முழு முகவரியை என்டர் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு என்டர் பண்ணணும், டெலிபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆர் யூ குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க்ஸ் இன் கிரேட் மோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் என எஸ் கொடுங்க, நோ நான் நோ கொடுத்துருங்க. அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் மார்க் என்டர் பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை இங்க என்டர் பண்ணிக்கோங்க, பெர்சன்டேஜ் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிகிரி மேக்ஸிமம் மார்க் இங்க என்டர் பண்ணிக்கோங்க, நீங்க எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை என்டர் பண்ணிக்கோங்க, பெர்சன்டேஜ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க, இருந்தனா செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லனா விட்டுருங்க. அப்புறம் மதர் டங் கேக்குறாங்க, தமிழ் என்டர் பண்ணிக்கோங்க, உங்க மதர் டங் என்டர் பண்ணிக்கோங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் கேக்குறாங்க, பேரண்ட் கார்டியன் மந்த்லி இன்கம் கேக்குறாங்க, சிவிக்ஸ் ஸ்டேட்டஸ் கேக்குறாங்க, நெகட்டிவ் பிளேஸ் அந்த மாதிரி முழு விவரங்களையும் கிளியரா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அப்ளிகேஷனை கிளியரா ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டா எல்லா டீடைல்ஸுமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்க சர்டிபிகேட், டிகிரி சர்டிபிகேட், டென்த் சர்டிபிகேட், டுவெல்த் சர்டிபிகேட், அப்புறம் நெகட்டிவ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு அப்புறம் பேமெண்ட் பண்ணணும். கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட்டை நீங்க பே பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆயிரும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு எல்லா டீடைல்ஸ் மெயிலுக்கு தகவல் தெரிவிப்பாங்க, ஆன்லைனும் நீங்க லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்லேயே தான் டீடைல்ஸ் எல்லாமே போடுவாங்க. தகுதியான நபர்கள் 3 இயர் LLB கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.